கோவை மாவட்டம் வால்பாறையில் கற்கள் திருடியது தொடர்பாக புகார் அளித்த அதிமுக கவுன்சிலரை திமுக கவுன்சிலர் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 3 லோடு கற்கள் திருடப்பட்டதாக நகராட்சி அதிகாரியிடம் 17வது வார்டைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் புகார் அளித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த திமுகவைச் சேர்ந்த 15வது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் மணிகண்டனுடன் தகராறு செய்தார். நான் திருடினேன், நான் திமுக காரன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டி அவரை கீழே தள்ளி அடித்து உதைத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அதிமுக கவுன்சிலரை மீட்டு அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு சேர்த்தனர். கை கால் உடைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் படுகாயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கற்கள் திருடப்பட்டதாக புகார் அளித்த அதிமுக கவுன்சிலரை விடியா திமுக அரசின் கவுன்சிலர் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கல் யார் திருடிட்டு போயிட்டாங்க, என்னங்க சார் இதுன்னு நம்ம விசாரிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் பதில் சொல்கிறாருங்க. அப்போ 15வது கவுன்சிலர் ரவிச்சந்திரன் உள்ளே வராருங்க. உள்ளே வந்தவொடனே நான் தான்டா திருடினேன், கல் நான் தான் திருடினேன், என்னை யார் கேட்குறது, நான் திமுக காரன், என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எதுக்கு இந்த வேட்டி கட்டியிருக்கேன்னு எம்மி பார்த்து பேசுகிறாருங்க.